காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்திக்கு கொரோனா தொற்று லேசான அறிகுறிகளுடன் சோதனை செய்ததில் உறுதியானதாக ட்விட்டரில் பதிவு. தமிழகத்தில் நாளை முதல் ஆம்னி பேருந்துகள் ஓடாது. இரவு நேர ஊரடங்கு காரணமாக உரிமையாளர்கள் முடிவு. இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் அதிக அளவில் கொரோனா தடுப்பூசி வீணடிப்பு. 375,000 தடுப்பு மருந்துகள் வீணானதாக சுகாதாரத்துறை தகவல். தமிழகத்திற்கு மேலும் 600,000 கோவிஷீல்டு தடுப்பூசி வருகை. பற்றாக்குறை உள்ள மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்க சுகாதாரத்துறை நடவடிக்கை. வாக்கு எண்ணும் மையங்களில் முறைகேடு நடக்க வாய்ப்பு. தலைமை தேர்தல் அதிகாரியிடம் மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் புகார். வேலூர் அரசு மருத்துவமனையில் 7 பேர் உயிரிழந்தது தொடர்பாக விசாரணை. ஆக்ஸிஜன் பற்றாக்குறை ஏற்பட்டதாக எழுந்த புகாரை அடுத்து நடவடிக்கை. வழிபாட்டுத் தலங்களில் கொரோனா கட்டுப்பாடுகளை அதிகரிக்கலாமா? அனைத்து மத தலைவர்களுடன் தலைமைச் செயலாளர் ஆலோசனை. ஐபிஎல்லில் இன்று மும்பை டெல்லி பல பரீட்சை. ஹாட்ரிக் வெற்றியை பதிவு